தமிழகத்தில் ஜூன் 20 தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் சிறப்பு விமானம் மூலம் கொச்சி கொண்டுவரப்பட்டன. 7 தமிழர்களின் உடல்களும் ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இரங்கல். பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பேட்டி. குவைத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட இந்தியர்களின் உடல்களுக்கு மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோர் அஞ்சலி. சோகத்தில் மூழ்கிய கொச்சி விமான நிலையம். குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடலுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழக அமைச்சர் செஞ்சு மஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி. விபத்திற்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்க குவைத்திற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தல். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே நட்டா உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. புகையிலை பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கத்தை துரிதப்படுத்த அறிவுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டி. வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா அறிவிப்பு. மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சந்திக்கும் முதல் தேர்தல். கொல்கத்தாவில் உள்ள வணிக வளாகத்தில் தீ விபத்து. கண்ணாடியை உடைத்து வெளியேறப்பட்ட மக்கள். ஆனி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை இன்று மாலை திறப்பு. 15 தேதி முதல் ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. வேளாங்கண்ணியில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசில் போதைப் பொருள் பறிமுதல். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இருவர் கைது. ஒகேனிக்கல் பரிசல் துறை டெண்டர் விடப்பட்ட சம்பவம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பரிசல் ஓட்டிகள் வேலை நிறுத்தம். பத்து ஆண்டுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ஜோ